நகைகள் அடகு வைத்து சகோதரிகளிடம் கடன் வாங்கி ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்த பட்டதாரி பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மணலி புதுநகர் 89வது பிளாக் பகுதியைச் சேர்ந்த பவானி பிஎஸ்சி பட்டதாரி ஆவார். இவர் ஆந்திராவைச் சேர்ந்த பாக்யராஜ் என்பவரை 8 வருடங்களாக காதலித்து கடந்த 2016ஆம் ஆண்டு காதல் திருமணம் செய்து கொண்டுள்ளார். இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் உள்ளனர். பவானி ஓஎம்ஆர் கந்தன் சாவடியில் உள்ள ஒமேகா ஹெல்த்கேர் சென்டரில் பணி செய்து வருகிறார். பவானியின் கணவர் பாக்யராஜ் துறைப்பாக்கத்தில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். கடந்த ஓராண்டாக ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் ஈடுபட்டு வந்த பவானியை கணவர் பாக்யராஜ் மற்றும் பெற்றோர்கள் கண்டித்துள்ளனர். ஆனால் யார் பேச்சையும் கேட்காமல் பவானி தொடர்ந்து ஆன்லைன் ரம்மி விளையாடி பணத்தை இழந்துள்ளார். கணவருக்கு தெரியாமல் தனது 20 சவரன் தங்க நகைகளை அடகு வைத்த பணத்தையும் ஆன்லைன் ரம்மி விளையாடி மீண்டும் பணத்தை இழந்துள்ளார். பணம் இழந்தது பற்றி கணவர் பாக்யராஜிடம் கூறியுள்ளார். இதனையடுத்து 20 சவரன் தங்க நகைகளை மீட்க பாக்யராஜ் தனது மனைவி பவானியிடம் 1.5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துள்ளார். ஆனால் நகைகளை மீட்காமல் அவற்றையும் வங்கியில் கட்டி ஆன்லைன் ரம்மி விளையாடி பணத்தை இழந்துள்ளார். எனினும் ஆன்லைன் ரம்மி போதை பவானியின் கண்களை மறைத்தது. மேலும் தங்கை பாரதியிடம் 1,50,000 ரூபாயும் பெரியபாளையத்தில் வசிக்கும் 2வது தங்கை கவிதாவிடம் 1,50,000 ரூபாயும் வாங்கி ஆன்லைன் மூலம் ரம்மி விளையாடி பவானி இழந்துள்ளார். இதனால் மன வருத்தத்தில் இருந்த பவானி கடந்த 4 நாட்களுக்கு முன்பு தனது தங்கை பாரதியிடம் தான் ரம்மி விளையாடி பணத்தை இழந்ததை பற்றி கூறியுள்ளார். இந்நிலையில் நேற்று இரவு வீட்டில் கணவர் பாக்யராஜ் மற்றும் குழந்தைகள் இருந்தபோது குளித்துவிட்டு வருவதாக படுக்கை அறைக்கு சென்றுள்ளார். உள்ளே சென்றவர் வெகு நேரமாகியும் வெளியே வரவில்லை. இதனால் கணவர் கதவை உடைத்து பார்த்தபோது படுக்கை அறையிலுள்ள மின் விசிறியில் பவானி தூக்கில் சடலமாக தொங்கியுள்ளார். மனைவியின் சடலத்தை பார்த்து கணவர் பாக்யராஜ் கதறி அழுதுள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மணலி புதுநகர் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து மணலி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.